ஹலோ காய்ஸ், நான் தமிழ் செல்வன். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹவு டு க்ரியேட் அ வெப்சைட் அண்ட் டிசைன் த வெப்சைட். எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதை டிசைன் பண்ணுறதுன்றதை நம்ம வீடியோ சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு டியூ டேக் மூலயமா க்ரியேட் பண்ணுற ஒரு பாக்ஸை எப்படி நம்ம டிரான்ஸ்பரன்சியாக மாற்றுறது, அண்ட் பேக்ரவுண்டில் எப்படி நம்ம ஒரு இமேஜை போஸ்ட் பண்ணி வைக்கிறது, எப்படி ஒரு இமேஜை செட் பண்ணுறது பேக்ரவுண்டில். நான் ஒரு டிசைன் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜை செட் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் ஒன்று டியூ டேக் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, அதில் டிரான்ஸ்பரன்சியாக கலர் எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் தென் இது வந்து மவுஸ் ஓவர் மவுஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பாக்ஸ் மேலே வச்சோம்னா அதுக்கான ஸ்டைல் நம்ம தனியாக கொடுத்துருந்தோம்னாக்கா அப்ளை ஆகும். ஸோ அப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி ஒரு டிவ் பாக்ஸை நம்ம டிரான்ஸ்பரன்சியாக மாற்றுறது, கலர் பண்ணி எப்படி நம்ம பேக்ரவுண்டில் ஒரு இமேஜை எப்படி செட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோடிங் பார்ப்போம். ஸோ இப்போது நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா டிசைன் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு டிவ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணி அது மூலயமா ஒரு பாக்ஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கணும். அதில் ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணி வச்சிட்டேன் முன்னாடியே, வெல்கம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ அதை நான் சென்டர் பண்ணி கார்னர் பண்ணி சென்டராக வச்சுருக்கேன், டெக்ஸ்ட்டையும் அதே மாதிரி கார்னர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதுக்கான கோடிங்ஸ் வாங்க பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டிவில் அதாவது பாடி டேக்குள்ளே டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அது கிளாஸ் ஒன்று டி டூ அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அண்ட் தென் அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த HTML முடிகிற இடத்துல நம்ம இதுக்கான ஸ்டைல்ஸை கொடுத்துருக்கோம். இப்போது இதில் D2 அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண அந்த டிவ் டேக்கோட கிளாஸோட நேமு. ஸோ இப்போ அந்த டிவ் டேக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் அதுக்கு என்னென்னலாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பொசிஷன் ஈக்குவல் டு அப்சொல்யூட், வித்து எவ்வளோ வரணும், அதோட ஹைட் எவ்வளோ, பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு, மார்ஜின் லெஃப்ட்டு மார்ஜின் டாப் அப்படின்றது நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு டிவ் பாக்ஸ் ஒன்று போடுறோம் அப்படின்னா அந்த பாக்ஸை பேஜில் எந்த சைடு வரணும் அப்படின்றது, இது டாப்பு மேலே, இது லெஃப்ட் சைடு மார்ஜினு, லெஃப்ட் மார்ஜின் டாப் மார்ஜினு எவ்வளோ சைஸ் அப்படின்றது முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. அண்ட் தென் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்டர் அப்படின்றது 5px கொடுத்துட்டு சாலிடு ஒயிட் கலர் நான் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கிறதுனால அது தெரியல. இப்போ அடுத்தது நம்ம டெக்ஸ்ட்டுக்கான ஃபார்மேட்ஸும் அதே மாதிரி கொடுத்தாச்சு எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் பேக்ரவுண்டில் எப்படி ஒரு இமேஜை செட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்போ பேக்ரவுண்டுக்கு நீங்கள் இமேஜ் செட் பண்ணணுன்னா டைரெக்டாக பாடி டேக் அடிங்க, ஸ்டைலில் போய்ட்டு பாடி டேக் அடிச்சுட்டு இதில் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு அடிச்சுக்கோங்க. யூஆர்எல் அப்படின்னு அடிச்சுங்க. யூஆர்எல் அப்படின்றது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். நம்ம இமேஜை முதல்ல பேக்ரவுண்டில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ப்ரோக்ராம் எங்கே நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த நம்ம ஆட் பண்ண போகிற இமேஜை எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். அதாவது நான் HTMLன்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் டைப் பண்ணுற எல்லா கோடிங்குமே சேவ் பண்ணுறேன். ஸோ அதில் நான் வந்து இமேஜை எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த இமேஜை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு அந்த நேமை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபைலோட டைப்பை பார்த்துக்கோங்க, JPEG. ஸோ அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டாட் வச்சு JPEGன்னு கொடுக்கக்கூடாது, JPG கொடுங்க. இந்த மாதிரி வந்து நிறையா ஃபைல்ஸ் இருக்குது, டாட் ஜிஃப் இருக்குது. ஸோ GIF கொடுக்கலாம். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம இந்த பாக்ஸை எப்படி டிரான்ஸ்பரன்ஸாக மாற்றுறது, நாங்கள் பிங்க் கலர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலரை நம்ம எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுறது அப்படின்றது பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த கலர் இருக்குது இல்லையா பேக்ரவுண்ட் கலர், அங்கே வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், RGB அப்படின்றது. RGBனா என்னென்னா, ரெட்டு க்ரீனு ப்ளூ. ஸோ அப்போ ரெட் கலர் க்ரீன் கலர் ப்ளூ கலர் தனித்தனியாக கொடுத்தோம்னாலும் நம்ம 256 கலர்ஸையுமே எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் போய்ட்டு
அதே கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த கீழே பார்த்தீங்கனாக்கா 6 GB இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 to 4 ஸோ கமா போட்டுட்டு இங்கே எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ளூ பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் முன்னாடி தெரியணும் அப்படின்றத கொடுத்துங்க. அது வந்து 0.1லேருந்து 0.9 வரைக்கும் கொடுக்கலாம். நான் 0.3 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கலர் தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ மவுஸ் ஓவர் நம்ம மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பாக்ஸ் மேலே வச்சோம்னா எப்படி வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறது, ஸ்டைல் காமிக்கிறது அப்படின்றது, ஹாவர் அப்படின்னு ஒரு டேக் சொல்லுவாங்க. ஸோ எல்லா டேக்குக்குமே ஹாவர் டேக் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டேக்கை இன்ஹெரிட் பண்ணி வரும். ஸோ இப்போது நான் வந்து இந்த D2 அப்படின்றது டிவ் டேக் இல்லையா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹாவர் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கோலன் போட்டுக்கோங்க, ஹாவர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இப்போ நான் இந்த பாக்ஸ் மேலே மவுஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுன்னா என்ன கலர் டிஸ்பிளே ஆகணும், இல்லை எந்த மாதிரி ஷேட் வேணும் அப்படின்றத நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கலாம் ஸ்டைலை. இப்போ நான் இங்கே வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்னு கொடுக்குறேன். ஏன் நான் இமேஜ்னு கொடுக்குறேன்னா நான் வந்து கிரேடியன்ட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். கிரேடியன்ட்லேயே நிறைய டைப் இருக்குது. நான் வந்து லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு ரெண்டு கலர் நான் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று பிங்க் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நவ் சி ஸ்டோ ஸ்டைலிஷாக ஒரு பாக்ஸ் ஒன்று நம்ம டிவ் டேக் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம்.